ಲೋಕ್ಯ ಮಗೀಯ ಸೋಪಿ ಮಗಿತಂ ಸಮ್ಮೋಗನಂ ಮೋಗನತೆ ಕಾಂತೋ ಕಾಂತಿ ನಿಧಾನತೋಪಿ ಮಧುರಂ ಮಾಧುರ್ಯ ದುರ್ಗಾದಪಿ ಸೌಂದರ್ಯೋತ್ತರತೋಪಿ ಸುಂದರತರಂ ಕೃಷ್ಣ ತ್ವತ್ರೂಪಂ ಆಶ್ಚರ್ಯಂ ದಾಮೋದರ ಆಶ್ಚರ್ಯತೋಪಿ ಆಶ್ಚರ್ಯಂ ಭುವನೇನ ಕಸ್ಯ ಕುತುಕಂ ಪುಷ್ಣಾತಿ ವಿಷ್ಣು ವಿಭೋ. ದಾಮೋದರನುಡಿಯ ಪರಮಾನುಗ್ರಹ விசேஷத்தினாலே நம்முடைய நலம் தரும் நாராயணியத்துல உங்க எல்லாருக்குமே தெரியும். நாராயணியத்தினுடைய ஒரு வைபவங்கள் குருவாயூர் குருவாயூரப்பனுடைய பெருமைகளை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சமயத்துல இந்த எல்லா விஷயங்களையும் ஏதாவது ஒரு கிருஷ்ணனுடைய திருக்கோயிலிலிருந்து கண்ணனும் நம்மோடு நாராயணியத்தை கேட்குமாறு நாமும் நம்முடைய கண்ணுக்கு திவ்ய தரிசனத்தோடும் காதுக்கு நலம் தரும் நாராயணியமாகவும் நாம இதை அனுபவிச்சுருக்கோம். அந்த வகையில இந்த வாரம் முழுவதும் நாம் சத்தியவிரத க்ஷேத்திரம்னு பெருமையாக சொல்லக்கூடிய பேரருளாளனான வரதராஜ பெருமானுடைய திவ்ய க்ஷேத்திரத்திற்கு சமீபத்தில் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் பண்ணப்பட்ட திருப்பொற்குழி என்று சொல்லக்கூடிய மரகதவல்லி சமேத விஜயராகவ பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடிய பாலுச்செட்டி சத்திரம் என்று அழைக்கக்கூடிய இடத்திலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய தாமல் கிராமத்திலிருந்து தாமோதரனோடு நாம் நாராயணியத்தை சிரவணம் செய்து கொண்டிருக்கின்றோம். இங்கு எம்பெருமான் திருமாலழகி சமேத ஸ்ரீ தாமோதர பெருமான் கேட்டதையும் கொடுப்பவன் கேட்காததையும் கொடுக்கக்கூடிய பாரிஜாதமாக இருக்கவன். நாம் அந்த ஆலயத்திற்குள்ளே நுழையும் போதே பெரிய திருவடியான கருடன் நம்மை வரவேற்று நாம் பக்தியுடன் உள்ளே நுழைந்தோமே ஆனால் அழகிய செடி கொடிகளோடு பலவிதமான மரங்களோடு இயற்கையான ஒரு சூழ்நிலையில் குருவாயூரப்பன் அமைந்திருக்கக்கூடிய பரசுராம க்ஷேத்திரமான கேரளம் எவ்வாறு பச்சை பசேல் என்று இருக்குமோ அதே போன்று எந்த எம்பெருமான் இங்கு பச்சைமா மலைபோல் மேனியாக காட்சி அளிக்கின்றானோ அவனுடைய ஆலயத்திற்குள்ளே நுழைகின்றோம். அங்கே ஆகா அற்புதமான காட்சி. தாமோதரன் என்றால் தாம என்றால் கயறு, உதரம் என்றால் வயறு. யசோதை பிராட்டியால் கண்ணன் தன்னுடைய வயரிலே கண்ணினுன் சிறுத்த அம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயனாக இருக்கக்கூடியவன். அதை நினைவூட்டும் வகையிலேயே இந்த ஆலயத்திலே நம்மை வரவேற்பவன் இதோ நாம் தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய தவழ்ந்த கண்ணன். உயர்ந்த மயிர்பீலிகைகளோடு புஷ்பங்களை சார்த்திக் கொண்டு தன் தாயார் யசோதை என்னை இந்த திருவயிற்றிலே கட்டி போட்டு விட்டால் அதை அவிழ்த்து விடுங்கள் அவிழ்த்து விடுங்கள் என்று நம்மிடத்திலே கேட்பது போல கண்ணன் தான் கொஞ்சக்கூடிய ஒரு முகத்தோடு உரலை கட்டப்பட்டு இழுத்துக் கொண்டு வரக்கூடிய காட்சியை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். இதே சூழ்நிலையில் தாமோதரனை மனசில் தியானித்துக் கொண்டு நாம் குருவாயூருக்கு பட்டத்திரி மண்டபத்திற்கு செல்வோம். உங்களுக்கு நினைவிருக்கும் நாராயண பட்டத்திரி திருநாவாய் என்ற க்ஷேத்திரத்திற்கு அருகில் உள்ள மேல்பத்தூரில் பிறந்து தான் தன்னுடைய குருவான அச்சுத பிஷோரடி என்பவரிடம் இருந்து அவருக்குண்டான வாதரோகம் என்ற கடுமையான நோயை தான் வாங்கிக் கொண்டு ஜோதிட சாஸ்திரம் மூலமாக குருவாயூருக்கு சென்று பகவானுடைய வைபவங்களை நாராயணீயமாக பாடினால் உன்னுடைய வியாதி நீங்கும் என்று எழுத்தச்சன் என்ற ஒரு ஜோதிடர் சொன்னதை கேட்டு 10-15 பேருடன் பல்லக்கிலே குருவாயூரை அடைந்து நாராயண சரசிலே குளித்து 3 மலைக்கு நிர்மாலிய வேளையிலே கொடிக்கம்பத்தை தாண்டி அப்பனுடைய கர்ப்ப கிரகத்திற்கு எதிரே இருக்கக்கூடிய இடதுபுறம் மண்டபத்திலே அவரை அமர வைத்தார்கள். அந்த இடத்திலே தான் அமர்ந்து கொண்டு பட்டத்ரி 100 நாட்கள் நாராயணீயம் என்ற பாகவதத்தினுடைய சுருக்கம் இந்த ஒரு சரித்திரத்தை கண்ணனுடைய பெருமைகளை கூறக்கூடிய அற்புதங்களை எல்லாம் அவனே தலையசைத்து கேட்க நமக்கு அந்த நாராயண பட்டத்திரியானவர் அருளி செய்தார். அந்த இடம் நாராயண பட்டத்திரி மண்டபம் என்று பட்டயத்தோடு இன்றும் போற்றப்படுகின்றது. அந்த இடத்திலே பட்டத்திரி அமர்ந்து கொண்டு கிருஷ்ணா என்று பகவானை அழைத்தாராம். நாராயணியத்திற்கு என்ன அழகு என்றால்
பட்டத்திரி நாம் கோயிலுக்கு சென்றாலும் எம்பெருமானை அழைக்கின்றோம். நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் கூறுகின்றோம். இவரும் தன்னுடைய கஷ்டம் நீங்குவதற்காக குருவாயூருக்கு வந்து தன்னுடைய வியாதியானது போக்கப்பட வேண்டும் என்று நாராயணியத்தை தொடங்க இருக்கின்றார். கதை உங்கள் அனைவருக்கும் தெரியும். இருந்தாலும் இவர் அமர்ந்து கொண்டு கிருஷ்ணா குருவாயூரப்பா என்று கூட்டவுடன் கர்ப்ப கிரகத்திலிருந்து ஒரு குரல் இனிமையாக கேட்டதாம், மேல்பத்தூரே வாருங்கள், உங்களுக்காக நாம் நாராயணியம் கேட்க காத்துக் கொண்டிருக்கின்றோம் என்று கண்ணன் கனிவுடன் குருவாயூரப்பன் பட்டத்திரிக்கு தான் குரல் கொடுத்தானாம். பட்டத்திரிக்கு அதிசயம், யார் பேசுவது? கண்ணனுடைய அதனம் மதுரம், பதனம் மதுரம், மதுராதிபதேர் அகிலம் மதுரம் என்ற மதுரமான குரல் கேட்கின்றதே என்று, குருவாயூரப்பா நீயா என்னை அழைக்கின்றாய், என்ன ஆச்சரியம் என்றார். நாராயணியத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பெரிய தத்துவம், மற்ற புராணங்கள் மற்ற காவியங்கள் போல் அல்லாமல் இன்று பேச்சை தொடக்கத்தில் ஆரம்பித்த குருவாயூரப்பன் நூறாவது தசகத்தில், அதாவது நூறாவது நாள் பட்டத்திரிக்கு தன்னுடைய விஸ்வரூபத்தை காண்பித்து அவன் நாராயணியத்தை முடிக்கும் வரை குருவாயூரப்பன் பட்டத்திரியோடு பேசிக் கொண்டிருந்தாராம். அப்ப காவியத்தினுடைய அழகு என்ன? தி கான்வர்சேஷன் பிட்வீன் குருவாயூரப்பன் அண்ட் நாராயண பட்டத்திரி, இரண்டு பேருக்கும் நடந்த வாக்குவாதங்கள், பேச்சுக்கள். பட்டத்திரியும் உரிமையோடு குருவாயூரப்பனை மிரட்டி இருக்கிறார். குருவாயூரப்பனும் பட்டத்திரியை உரிமையோடு பல இடங்களிலே கண்டித்திருக்கின்றார். இந்த வாக்குவாதமானது பிடிவாதமாக தொடர்கின்றதாம். அதனால் குருவாயூரில் கூறுவார்கள், நாராயண பட்டத்திரியனுடைய வாதத்தை விட இருவருக்கும் நடந்த வாக்குவாதங்களிலே பிடிவாதமானது அதிகமாக இருந்தது என்று கூறுவார்கள். அந்த வகையிலே பகவான் முதலிலே குரல் கொடுக்க ஆரம்பித்து விட்டான், வாருங்கள் மேல்பத்தூரே. உடனே மேல்பத்தூர் நாராயணியத்தை தொடங்க வேண்டியதுதானே. மேல்பத்தூர் என்று குருவாயூரப்பன் பட்டத்திரியை பெயர் சொல்லி அழைக்க மாட்டார், அவருடைய ஊரை சொல்லித்தான் அழைப்பாராம். பட்டத்திரி ஆரம்பிக்கவில்லை. குருவாயூரப்பன் கூறினார், நாராயணியத்துக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன், ஆரம்பியுங்கள் என்று. அப்ப நாராயண பட்டத்திரி வைத்த வேண்டுகோள் இருக்கின்றதே, கிருஷ்ணா நான் நாராயணியத்தை தொடங்க வேண்டுமானால் இரண்டு மூன்று நிபந்தனைகள் இருக்கின்றது, அதற்கெல்லாம் நீ உட்பட்டால் நான் நாராயணியத்தை ஆரம்பிக்கின்றேன், இல்லாவிட்டால் உன்னுடைய திவ்ய தரிசனத்தை முடித்துக் கொண்டு இரவோடு இரவாக என்னுடைய ஊருக்கே திரும்பி விடுகின்றேன், என்னுடைய கட்டளைகளுக்கு நீ கட்டுப்பட வேண்டும். யார் இவ்வாறு தைரியமாக கூறுவார்கள்? அல்லது யார் கூறினால் நம்முடைய தாமோதரனான கண்ணனை தவிர பணிவோடு யார் கட்டுப்படுவார்கள்? மற்றவர்களாக இருந்தால் கோபம் வந்துவிடும், என்னிடத்திலே நீ சரண் புக வந்தவன், என்னையே மிரட்டுகிறாயா என்று கேட்போம். ஆனால் கண்ணனுடைய கருணை இருக்கின்றதே, குருவாயூரப்பன் உன்னி கிருஷ்ணன் அல்லவா, குழந்தையாக கை கட்டி கொண்டு பட்டத்திரியனிடம் தலையை சார்த்தி கேட்டானாம், உன்னுடைய கட்டளை என்ன? குருவாயூரப்பனிடத்திலே பட்டத்திரி தெரிவித்தார், என்னுடைய முதல் நிபந்தனை, இந்த நாராயணியத்தை நான் எழுத வேண்டுமானால் உன்னிடமிருந்து எனக்கு ஒரு சத்திய பிரமாணமானது வர வேண்டும். அதாவது நீ சங்கல்பம் செய்து கொண்ட நூறு நாட்களும் எந்த விதமான தடையுமின்றி இந்த குருவாயூரில் இருப்பாய். காலை மூணு மணிக்கு உன்னை இங்கே உட்கார வைத்தால் நாராயணத்தை தொடங்குவாய். இரவு 9:30 மணிக்கு என்னுடைய திருப்புக்கா பூஜை என்ற இரவு பூஜை முடியும் போது நீ இங்கிருந்து கிளம்பி செய்வாய். இந்த 100 நாட்களிலும் உனக்கு எந்த விதமான தடையும் விக்னமும் ஏற்படாது, நான் உன்னை பார்த்துக் கொள்கின்றேன் என்ற ஒரு உறுதி எனக்கு வேண்டும். வியாதியை பற்றி குருவாயூரப்பா எனக்கு கவலை இல்லை, வியாதியை நீ தீர்த்து வைத்தால் வைக்கலாம், வியாதியோடும் நான் ஊருக்கு திரும்பலாம், எனக்கு வேண்டியது நாராயணியம் பாதியில் நிற்கக்கூடாது. கண்ணன் சிரித்துக் கொண்டே கேட்டானாம், அவ்வாறு கூட நான் செய்து விடுவேனா, உன்னை பாதியில் நிறுத்தி விடுவேனா, ஏன் உனக்கு என் பேர் அந்த சந்தேகம்? அப்போது பட்டத்திரி கூறுகின்றார், கண்ணா நீ மாயன், வெறும் மாய மட்டுமல்ல மாமாயன், மாயனை மன்னு வடமதுரை மைந்தரே என்று ஆண்டாள் நாச்சியார் அழைத்தார். ஆக உன்னுடைய கள்ளத்தனம் இருக்கின்றதே, யார் அறிவார் உன்னுடைய மனதை? ஆழ்வார் உனக்கு ஒரு பாசுரமே எழுதி வைத்து விட்டாரே, வந்தாய் போலே வாராதாய், வாராதாய் போலே வருவோனே கண்ணா என்று கண்ணனுடைய பெருமைகளை கூறாமல், நீ செய்த லீலைகளை கூறாமல், கண்ணன் என்றால் அவன் ஒரு இடத்திலே ஒரு வார்த்தையை சொல்லுவான், இன்னொரு இடத்திலே அந்த வார்த்தையை காப்பாற்றுவான் என்று ஆழ்வார் எழுதி வைத்து விட்டாரே,
வருவேன் என்று சொல்ல கோபிகைகளிடத்திலே நீ சென்று நிற்க மாட்டாய். அந்த கோபிகைகளை தவிக்க வைத்து விட்டு ஜயதி தேதிகம் கிருஷ்ணா ஜென்மநாபிரஜா கிருஷ்ணா சயத இந்திரா கிருஷ்ணா சஸ்வதத்ரகி என்று அவர்கள் உன்னை தேட வைத்து கதற வைப்பாய். அதே நீ தூது போகும் போது விதுரர் நீ வருவாய் என்று எதிர்பார்த்திருக்க மாட்டார். அவர் வீட்டு வாசலிலே நின்று கொண்டு விதுரா எனக்கு பசிக்கிறது ஆகாரத்தை எடுத்து வா என்று அன்போடு மிரட்டுவார். ஆக வந்தாய் போலே வாராதவனாகவும் வாராதாய் போலே வருபவனாக இருக்கக்கூடிய கண்ணன், நான் நாராயணியத்தை ஆரம்பிக்கும் போது நீ கள்ளத்தனமாக ஒன்று மனதிலே நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆரம்பிக்கட்டும், எத்தனை நாள் பாடுகிறார் என்று பார்ப்போம். ஒரு 20-21 நாட்கள் ஆனால் இவருடைய வியாதியை அதிகரித்து பாடாகப்படுத்தி இவரை சோதனை செய்து நாராயணியத்தை தொடர்கின்றாரா இல்லை ஊருக்கே ஓடிவிடுகின்றாரா என்று பார்ப்போம் என்று மாயத்தனத்தால் நீ ஒரு சிந்தனையை வைத்துக் கொண்டால் தயவு செய்து என்னிடத்திலே சொல்லிவிடு. நான் இன்றைக்கே ஊருக்கு கிளம்பி விடுகின்றேன். நான் நாராயணியத்தை நெடுவில் நிறுத்தக்கூடாது. கண்ணனுடைய கருணை இருக்கின்றதே, அடுத்த நிமிடமே பட்டத்திரிக்கு உறுதிமொழி அளித்தானாம். மேல்பத்தோர் உங்களுக்கு கவலையே வேண்டாம், 100 நாட்களும் நாராயணியும் எந்த விதமான தடங்களும் இல்லாமல் இங்கு நிறைவேறும். ஏன் தெரியுமா? உங்களை விட நாராயணியத்தை கேட்க வேண்டும் என்று நான் அவளோடு இருக்கின்றேன். நான் ஆசைப்பட்டு உங்களுக்கு வியாதியை வரவழைத்து எழுத்தச்சன் மூலமாக ஜோதிட சாஸ்திரத்தில் குருவாயூருக்கு போ என்று சொல்ல வைத்தவன் நான். எழுத்தச்சன் சொல்லவில்லை, உங்களை இங்கு வரவழைத்து அமர வைத்ததே பாகவத சுருக்கமான நாராயணியத்தை, 18,000 ஸ்லோகங்களாலான பாகவதம் என்றும் பழத்தை, 1,036 ஸ்லோகங்களாலான நாராயணியமாக கேட்க வேண்டும் என்று என்னுடைய ஆசை இருக்கும் போது எவ்வாறு நான் நிறுத்துவேன்? அதனால் எந்த விதமான தடங்களும் இல்லை, தாராளமாக நீங்கள் நாராயணியத்தை தொடங்கலாம், நான் பார்த்துக் கொள்கின்றேன் என்று குருவாயூரப்பன் உத்தரவு கொடுத்தானாம். பட்டத்திரிக்க ஆனந்தம், குருவாயூரப்பா இது போரும் எனக்கு. ஆனால் இன்னும் ஒரே ஒரு நிபந்தனை, நான் நாராயணியத்தை பாடுவதற்காக இங்கு காலை 3 மணிக்கு நீ சிகப்பு கௌபீனத்தோடும் இடது கையில் வாழைப்பழத்தோடும் இருக்கக்கூடிய காட்சியோடு நீ இருக்கும் போது வந்து அமர்வேன். 9:00 உன்னுடைய ஸ்ரீவேலி பிரதட்சணம், அந்த சுற்று வரக்கூடிய உற்சவமூர்த்தியை தரிசித்து வெளியே செல்வேன். இவ்வாறு காலையில் அமர்ந்து இரவு வரை ஒரு நாளைக்கு 1 தசகம் என்று எழுதுவேன். தசகம் என்றால் 10 ஸ்லோகங்கள் அல்லது 11 ஸ்லோகங்கள் கொண்ட ஒரு பகுதிக்கு தசகம் என்று பெயர். 10 ஸ்லோகங்கள் அல்லது 11 ஸ்லோகங்கள் கொண்ட தசகத்தை நான் அன்று முழுவதும் எழுதுவேன். எனக்கு வியாதி பீடித்திருப்பதால் இவ்வளவு மெதுவாகத்தான் செல்ல வேண்டும், நாராயணியம் மெதுவாக செல்கின்றதே என்று யாரும் குறைபட்டுக் கொள்ளக் கூடாது என்று வேண்டுகோளை வைத்தாராம் குருவாயூரப்பன். நீ எவ்வளவு விரிவாக சொன்னாலும் நான் கேட்பதற்கு தயாராக இருக்கின்றேன் என்று அருள் செய்தான். பட்டத்திரியனுடைய 2வது கட்டளைத்தான் நமக்கு அதிர்ச்சியை உண்டாக்குகின்றது. குருவாயூரப்பா, தினமும் நான் இந்த தசகத்தில் ஒவ்வொரு ஸ்லோகமும் அதாவது ஒவ்வொரு பாட்டும் முடித்த பின்பு உன்னை நிமிர்ந்து பார்ப்பேன். கர்ப்ப கிரகத்தில் இருந்து கண்ணனான நீ நான் எழுதிய அந்த சரித்திரம், அந்த கதை, அந்த ஸ்லோகம் உண்மைதான் என்று நீ தலையை அசைத்து எனக்கு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும். அவ்வாறு தலையசைத்தால் நாராயணியம் எழுதுகிறேன், இல்லாவிட்டால் கிளம்புகிறேன் என்று சொன்னாளாம். கண்ணன் தலையசைத்தான, பட்டத்திரியனுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டானா என்பதை நாளை தாமல் தாமோதர பெருமாளுடைய உற்சவமூர்த்தியின் திவ்ய தரிசனத்தோடு நாம் அனுபவிப்போம்.